ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். அதாவது குக் வித் கோமாளியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா, ஆக்டர் அஸ்வின் குமார். இவர் வந்து இப்போ ராஜா ராணி சீசன் 2 நடிக்க போகிறதா ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. இதை பற்றினா நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி ஒரு சில முக்கியமான டிவி ஷோஸோட அப்டேட்டில் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆக்டர் அஸ்வின் குமார் இவர் குக் வித் கோமாளியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இவர் ஃபேமஸ் ஆகிட்டார், அதாவது ப்ராப்ளம் ஆகிட்டாருனே சொல்லலாம். இவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஆல்பம் சாங்கு, அது மட்டும் இல்லை லைட் டெலிகாஸ்ட், இந்த மாதிரி வெப்சீரிஸ்லலாம் நடிச்சிருக்கிறாரு. இவர் குக் வித் கோமாளிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ரெட்டவால் குருவி, இந்த மாதிரி ஒரு சில டிவி ஷோஸும் நடிச்சிருக்கிறாரு. அஸ்வின் குமார் இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராஜா ராணி அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிச்சிருக்கிறாரு. ராஜா ராணி சீரியலா அப்படின்னு உடனே எல்லாரும் ரொம்ப யோசிக்காதீங்க. ஆமாங்க, இவர் தெலுங்கில் ரிலீஸ் ஆன ராஜா ராணி சீரியலில் இவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. இந்த ராஜா ராணி சீரியல்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண சரவணன் மீனாட்சியோட ரீமேக் சீரியல்னு சொல்லலாம். இந்த சீரியல் எப்படி தமிழில் ரொம்பவே ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு தெலுங்குலையும் ரொம்பவே ஹிட்டான ஒரு சீரியல்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நாளில் தெலுங்கில் ராஜா ராணி சீசன் 2 சீரியல் வந்து வரப்போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த சீரியல்லையும் பார்த்திங்கன்னா அஸ்வின் குமார் தான் ஹீரோவாக நடிக்க போகிறதாவும் அஃபிஷியலாக நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னும் நம்மக்கிட்ட அஃபிஷியலாக அஸ்வின் கிட்டேருந்து கன்ஃபார்ம் ஆகலை, பட் இருந்தாலும் தெலுங்கு மீடியாலாம் வந்து இது கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு. அஸ்வின் குமார் இவர் ஆல்ரெடி ராஜா ராணிங்கிற தெலுங்கு சீரியல் நடித்தார்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சீரியல் பார்த்திங்கன்னா ஸ்டார்மா சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி யாருக்கெல்லாம் அஸ்வின் குமார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு எந்த ஆக்டரோட பயோகிராஃபி டீட்டெயில் இல்லை எந்த டிவிஸோட அப்டேட்டில் உங்களுக்கு வேணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நாங்கள் அதை வீடியோவை அப்லோட் பண்ணுறோம்.